பாப்பாக்கு ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன்டு அ நியூ வீடியோ ஆஃப் ஜஸ்ட் பனானா. நிறைய விஷயங்களை எங்க அம்மா கன்ஃபஸ் பண்றதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது. லைக் நீங்களே எதிர்பார்ப்பீங்க கன்ஃபஷன்ன்றது சாமி சாமி சொல்ல போறேன். எங்க அம்மா கிட்ட நடக்கிற நடக்கிற வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் எங்க அம்மாக்கு தெரியும். அதை வந்து ஒரு வீடியோவா போடலாம் உட்கார்ந்து இருக்கிறேன்னா எத்தனை எங்கிட்ட மறைச்சிருப்பான்னு பாருங்க. கன்ஃபஷன் நம்பர் ஒன், ரீசெண்ட் டைமாகவே ஒரு ஒரு விஷயத்தில் அதே கன்ஃபஸ் பண்ணணும் இன்னும் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ நான் ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஊட்டி போயிருந்தேன்னு சொன்னேன்ல. ஆ ரீசெண்டாக வந்து ஊட்டி போயிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸோட, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்டோட. அங்கை கதன் கியூ குட்ஸ் கரமத்து சிஞ்சு சொன்னவனுங்கள ஒருத்தர் ஸ்டோரி பைத்தியம், அவன் ஸ்டோரியே போடுற, அவ வந்து ஸ்னேகு ஃபாலோ பண்றான். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டோம். இது நான் ஏன் கன்ஃபஸ் பண்ணா அது என் ஃப்ரெண்டு அதனால. பட் ரொம்ப தேக்காத ராணி, ஏழு ஆறு ஆறு மாதம் ஏழு மாதம் கிட்ட இருக்கு முன்னாடி ஐ வென்ட் ஆன் அ பிளைண்ட் டேட். பிளைண்ட் டேட்னா கண்ணை கட்டிட்டு போயிருவீங்களா? பிளைண்ட் டேட்ங்கிறது வந்து லைக் யூ ஒன்லி டெக்ஸ்ட் டு தட் பர்சன், லைக் யூ டோன்ட் நோ ஹவ் தே லுக், லைக் மச் அப்பியரன்ஸ் வைஸ் தெரியாது. சோ அப்படி போய் சும்மா டெக்ஸ்ட்ல பேசி பேசி பழகிட்டு போய் வேண்டியது. ஒருவேளை இருக்குமோ? அவ்வளவுதான். நான் நான் வந்து என்னுடைய வாய் திறமையை வைத்தே நான் வந்து மீன் பேச்சு திறமையை அதாவது நீ பொது வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் என் பேச்சு திறமையை வைத்தே நான் நான் வந்து என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணை சீரியஸா லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ இது ஏதோ ஸ்டாண்ட் அப் காமெடி லக்கு. இன்ஃபர்மேஷன் வீடியோ மாறிடுச்சு. இன்கம்ப்ளீட் நோட்ஸ் ஃபில் பண்ணிட்டு வா. அது இவன் வந்து 5th 5th ஆமா 4th 5th
மத்தியானம் மதியானத்துக்கு மேலே இருந்து சாயந்தரம் வரைக்கும் உள்ளது வந்து எழுத முடியாது இல்லையா, ஏன்னா போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம். வந்த உடனே கரெக்டாக 4:30 ஃபோன் பண்ணிடுவேன். இவன் என் இவனோட கிளாஸ்மேட்டோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஃபோன் பண்ணி எப்போ எல்லா மத்தியானத்துக்கு மேலே இருந்தது எல்லாம் எல்லா பீரியடையும் வரிசையை சொல்லி இந்த பீரியடில் என்ன எழுதியிருக்கா, அந்த பீரியடில் என்ன எழுதியிருக்கா எல்லாம் வாங்குவேன் நான். மம்மி வந்து அண்ணாத்த இருந்தார் அந்த வயசுல அண்ணாத்துக்கு கிரஷா ரொம்ப முக்கியம். நீங்க நோட்ஸ் எழுதி நீங்க நோட்ஸ் எழுதிங்க, நான் வந்து நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு நோட்ஸ் நான் பொண்ணு கரெக்ட் பண்ண நோட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். சரி நான் நான் சோ நீங்க நீங்க தான் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நானா என்ன கழுவி ஊத்துனாலும் நீ வாங்கணும், அதுதான் வந்து இந்த ஜென்மத்துல வந்து உனக்கான தலையெழுத்து. நான் வந்து இவங்க ஏதாவது சொல்லிட்டு நான் திருப்பி பேசினா உனக்கு அக்செப்டன்ஸே இல்லம்பாங்க. சாரி சொல்லிட்டாலுமே இன்னும் பொசுன் சாரி சொல்லிட்டா நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா உண்மைக்கும் என்னன்னா பிரணவ் பிறந்த உடனே when பிரணவ் was born குழந்தைய வந்து இப்படி வைப்பாங்க, இப்படி வச்ச உடனே இப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டேன். அப்புறம் அதையெல்லாம் நல்லா கழுவி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி கொண்டு வர்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோ அழுன்னு அழுகுறேன். அந்த நர்சம்மா வந்து பையன்தான் பிறந்திருக்குது, பையன்தான் பிறந்திருக்குதுங்குது. ஓல்டு ஃபேஷன் நர்ஸு சொல்லுங்க சொல்லுங்க மா சொல்லுங்க. நான் இருந்துட்டு தெரியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற அழுகிறேன். ஏன் அழுகிறீங்க, பையன் தானே, எதுக்கு அழுகிறீங்க, நிறைய பொண்ணுங்கள்லாம் டெலிவரி ஆயிருக்கு. ஆமா அஷ்லி அந்த நாள் அன்னைக்கு குழந்தையா இருக்கும்ல நீ அப்ப பண்ண ஒரு விஷயம் வந்து நான் ஒரு கொஞ்சம் காலங்களா பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னன்னு ரீசெண்ட் டைம்ஸா கர்ம சேஞ்ச் அவ்வளவுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த. பட் சொல்றேன் சொல்லப்போ உங்களுக்கு தெரியும். சார் நான் டிவி பார்த்துட்டு இருப்ப என்ன பண்ணுவேன்னா, ஸ்னேகா வந்து அவ கை கை குட்டியா இருக்குமா அந்த டம்ளருக்கு அப்படி கை விட்டா சிக்கி கை. ஆமா டிங்கி டிங்கி டிங்கின்னு ஆட்டிட்டு மண்டே மண்டே குண்டிய குண்டிய ஆட்டி
ஆட்டோன்னு உட்காந்துருப்ப டங்கு என் மண்டையில கொட்டுக்கா வச்சுட்டு போயிருவா. அது பில வா வலிக்குது அப்படின்ட்டு நான் அப்படியே சரி பாரு வலி அடிக்கவும் முடியாது அடிச்சா எங்க அம்மா திருப்பி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் சரி குட்டி குழந்தை அப்படின்னு விட்டுட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் லெட்டர் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருந்தான். இது ரிப்பீட்டடா பண்றான்னு ரியலைஸ் ஆகிருக்கு. ஒரு 6 மாசம் ஆச்சிருக்கு. அவ்வளோ அவ்வளோ அறிவு வச்சிருக்கு. அவ்வளோ ப்ராசஸிங் கெப்பாசிட்டி இருந்துச்சு என் ப்ராசஸர் அவ்வளோ ஃபாஸ்ட். அப்புறம் நான் டிசைட் பண்ணேன் இது சரி வரேன்னு சொல்லி. அப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காம்ப்ளன், எனக்கு பூஸ்ட் ஸ்னேக் காம்ப்ளனா, எனக்கு காம்ப்ளன் ஸ்னேக் பூஸ்ட் ஸ்னேக் பூஸ்ட். ஸோ இது இப்படிதான் நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே அம்மா லைக் ஆத்தி வச்சிருவாங்க இப்போ எடுத்துகிட்டு வரணும், இல்லாட்டினா வந்து இந்த இதில் வச்சிருப்பாங்க போய் ஹாலில் கொண்டு வந்து ஆத்தி வைக்கணும், இல்லாட்டினா கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்னேகாவோடதுல வந்து துப்பி வச்சிருவேன் நான். ஸோ அப்பத்துல துப்புறது நிறைய பேர் துப்பி இருக்கு. ஸோ அப்போ வந்து நிறைய டைம் துப்பிடுவேன் நான் துப்பிடுவேன் தண்ணி இருக்கும் பாத்தீங்களா ஊத்தி கொஞ்சம் டிப் எடுத்து போய் கையை விட்டு வச்சு எடுத்துட்டு ஸோ தீஸ் ஆர் த குட்டி குட்டி கன்ஃபெஷன்ஸ். மற்றபடி கன்ஃபெஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து ஏன்னா ப்ராசஸ்லேயே நான் மாட்டிக்குவேன், அதனால நான் வந்து கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கு தப்பிச்சு மிச்சம் மீறி வந்ததே. ஆமாம் இல்லை மற்றதுலாம் மோஸ்ட்லி லேட்டராக நான் சொல்லிட்டேன் ஒரு லிமிட்டில் நிறைய கிடையாதுங்க எல்லாம் சிக்கிக்கும் மாட்டிக்கும். ஆமாம் இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு 12th கிளாஸ் வரைக்கும் கிட்ட மாட்டினா பாவம். அதுக்கப்புறம் நானே விட்டுட்டேன். அவனே வலுக்கட்டாயமா வந்து சிக்கனா கூட போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறான். திருட்டுத்தனமா பண்றாடே நிஜத்துக்குமே திருட்டுத்தனமா பண்ணுடா, ஏன்னா இப்படி வந்து வந்து சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நானே கண்டு காணும் அந்த மாதிரி ஏன் செஞ்சுக்கியா சரி அப்படிங்கிற மாதிரி நானா விட்டாதான் உண்டு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல நீங்க வந்து சொல்லுங்க இது மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னு என்ன நினைச்சா கீழே வந்து கமெண்ட்ல வந்து டூ மென்ஷன், ஐயோ ப்ரோ நானும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க ப்ரோ வீட்டுல தெரியாது ப்ரோ அப்படின்னு நினைச்சது வந்து நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லி அதை உங்க பேரண்ட்ஸ் தெரியத்தனமா பார்த்து மறுபடியும் அது நீங்க மாட்டலாம். ஸோ ஹே கைஸ், சீ யூ ஆல் இன் எ நியூ வீடியோ. பை பை.